தமிழ்நாட்டில் பட்டியலின பெண் என்பதால்தான் ஊராட்சி தலைவராக பதவியேற்க முடியாமல் இருப்பதுதான் சமூக நீதியா என ஆளுநர் ஆர் என் ரவி கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடந்த விஸ்வகர்மா யோஜனா திட்ட கைவினை கலைஞர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று பேசினார். மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்துவதில் நிறைய குறைபாடுகள் உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் பஞ்சாயத்து தலைவராக பதவியேற்பதில் தடை ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டி பேசிய அவர், அரசியல் ஆதாயத்திற்காக சமூக நீதியை காப்பதாக கூறி சமூகத்தில் விஷத்தை பரப்புவதாகவும் விமர்சனம் செய்தார். People of scheduled caste and scheduled tribe suppressed the complaint, the news that we read every day. I was reading a newspaper today morning, that there is one panchayat president, a lady, Indumati. She was elected 2 years back, but she has not been allowed to take oath of office. Why? Because she comes from a particular community. And we proudly say that we are the champion of social justice. They are the people who have spread poison